Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. Ellarum nalla irukingala? So inniki nama video la 90s kids oda or favorite ana snack da weekly eppadi pandradhu paakaporom. So the potato chips ku next ah or chips irukku. Adha enna pathina the maravalli kilangu irukku adha vechi pandra chips kuchi chips nu solluvaanga. So kuchi chips nu sonna nariya perukku theriyum da nenikiren. So adha da inniki nama weekly eppadi seiyalam abindradha paakalaamaanga. Inniki nama indha rendu kilangu vechi da the kuchi chips pannaporom. So இந்த கிழங்கு பேர் மரவள்ளி கிழங்குனோ சொல்லுவாங்க, கப்ப கிழங்குனோ சொல்லுவாங்க. சோ நைஃப் வச்சு கட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ நம்ம ரெண்டு மோனை இருக்குல அத கட் பண்ணிட்டு நம்ம இப்போ தோல் எடுக்க போறோம். சோ தோல் எடுக்கிறது நம்ம நார்மலா பீலர் இருக்குல அத வச்சு நீங்க எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சோ அப்படியே ஸ்மூத்தா இருக்கணும். இந்த பிங்க் ஸ்கின்லாம் ஏதோ இல்லாம ஒயிட்டா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின்னை எடுத்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்போ நம்ம இத வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கிற பீசஸா கட் பண்ணிப்போம். சோ இது கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏனா வந்து கொஞ்சம் ஹார்டான கிழங்கு தான் இது. சோ இந்த மாதிரி ஸ்லைசர் இருந்துச்சுனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா நைஃபை வச்சே கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்லைசர்ல வந்து கொஞ்சம் திக்கா ஸ்லைஸ் பண்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இல்ல அப்படினா நீங்க நைஃபை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்குற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கா வேண்டாம், ரொம்ப தின்னா வேண்டாம். சோ இந்த மாதிரி கட் பண்ண பீசஸ் இருக்குல அதெல்லாம் இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம இத நீள நீளமா கட் பண்ணிக்க போறோம். சோ ரொம்ப தின்னா கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஷேப் வந்து அந்த மாதிரி குச்சி குச்சியா கிடைக்காது. சோ அதனால மீடியமா இருக்கட்டும், அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படினா இந்த கிழங்குல உப்பு சேரணும், அதுக்காக தான். உப்பு போட்டு பெசரி வச்சிட்டு ஒரு 5 minutes இருக்கட்டும். சோ கிழங்குல நமக்கு உப்பு சேந்துரும். இப்போ இதுக்கு சீசனிங் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துர்க்கேன். அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம் அதையும் போட்டு நம்ம mix பண்ணி வெச்சுக்கலாம். சோ இப்போ நமக்கு oil சூடாயிடுச்சு, மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ நம்மளோட கிழங்கு வந்து உப்புல நல்லா ஊறிடுச்சு. சோ தண்ணிலாம் விடாது, பட் கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிழங்கு கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். உப்பு வந்து கிழங்குல ஏறி இருக்கும். சோ ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இருந்தா நமக்கு டக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். இந்த குச்சி சிப்ஸ் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சோ ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த அளவுக்கு தான் எடுக்கும். சோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருந்தாலே போதும். கொஞ்சம் ஒயிட்டாவே தான் இருக்கும். இப்போ நம்ம ஆயில்ல இருந்து எடுத்துறலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ நாப்கின்லயோ போட்டு அதை அப்படியே விட்டுருவோம். சோ இதே மாதிரி நம்மளோட எல்லா சிப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்மளோட குச்சி சிப்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும்போதே நம்ம ஒரு பவுல்ல இத தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சீசனிங் நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணிருக்கோம். சோ உப்பு வந்து கம்மியாவே நீங்க சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படினா கருவேப்பிலையும் நீங்க ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே இத mix பண்ணிட வேண்டியதுதான். சோ இந்த குச்சி சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆற வச்சிட்டு ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு நீங்க வெச்சிட்டிங்க, ரூம் டெம்பரேச்சர்லயே வெச்சிங்க அப்படினா 10 நாளைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும். சோ டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடைக்கும் இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியவே தெரியாது. ரொம்பவே டேஸ்டியா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்கோ இல்ல வந்து ஸ்நாக் பாக்ஸ்க்கு கொடுக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்நாக்கா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.